ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் great டே to ஆல் வெல்கம் back to Rainbow டாக் சேனல் எனக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் listல கேட்ட கேள்விதான் எனக்கு தூரம் சரியாக மாட்டேங்குது மற்றும் பீரியட்ஸ் ஆக இருக்கிறது வயிற்றில் ஏதேனும் ஒரு கணம் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது இதெல்லாம் என்ன இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரூ அட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிய வரும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய லைஃப் சார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்போடு நீங்கள் ஜாயின் பண்ணணும் சேனல் மெம்பர்ஷிப்போட ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோடய இமெயில் அட்ரஸை என்னோடய இமெயில் ஐடிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய இமெயில் ஐடி கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் போய் அதை வியூ பண்ணிக்கோங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுக்கொண்டேதான் இருக்குது அதுவும் ஒன்ஸ் நான் இன்டர் கோர்ஸ் முடித்த பிறகு ஓவராக வெல்லப்படுது ஒரு சிலருக்கு தயிர் திரிஞ்ச மாதிரி வந்து வருதுன்னா வந்து சொல்லியிருக்கீங்க இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு டே பை டே கன்டினியூஸாகவே இருக்குது அடுத்தது எனக்கு ட்ராவலிங் பண்ணால் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க இது இல்லாமல் ப்ராப்ளமாக இல்லையாங்கிறத பற்றி முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம் வெள்ளைப்படுதல் நார்மல் அது ப்ராப்ளம் கிடையாது ரெண்டு வகையான ஒயிட் இருக்கான காரணம் இருக்கிறது என்னென்னா ஒயிட் எந்த எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் கிடையாது எதனால் அந்த வெள்ளை படுதுனா உடம்பில் இருக்கிற அதீத சூடுனால் மட்டும்தான் இதே ஒயிட் டிஸ்டார்ஜ் ஒரு சிலருக்கு க்ரே கலரில் மற்றும் கிரீன் கலர்லலாம் கூட பட்டிருக்கு இப்படி இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது அதனால தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வாய்ப்புகளும் தள்ளி போகிறது அடுத்தது என்னென்னா பெண்ணுறுப்பில் அதீதமான எரிச்சல் இருக்கிறது என்னால் இன்டர் கோர்ஸே வைத்துக்கொள்ள முடியவில்லை வைத்தாலே வந்து எனக்கு எரிச்சலாக இருக்குது இதனால் எங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கிறது இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க மேக்ஸிமம் பெண்ணுறுப்பில் எரிச்சல் மற்றும் அரிப்பு இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்பயுமே வந்து நார்மலாக கன்சல்டேஷன் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கிறது கர்ப்பப்பையில் ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே பேர்னிங் சென்சேஷன் வந்து இருக்கும் அதாவது எரிச்சல் போன்ற ஒரு உணர்வு காணப்படும் பெண்ணுறுப்பில் அப்போ என்ன பண்ணுனா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு செக்கப் மட்டும் பண்ணுவது சிறந்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா இந்த பெண்ணுறுப்பில் அதீதமான எரிச்சல் மற்றும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கு என்ன பண்ண வேண்டும் கர்ப்பப்பையில் தங்கி இருக்கின்ற அழுக்குகளை எப்படி வெளியே தள்ளுவதற்கு பொதுவாக பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ஒரு குறைந்தது இரண்டு நாட்களாவது ப்ளீடிங் நல்ல முறையில் வந்து போக வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்று பேடாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் கர்ப்பப்பையில் இருந்து முழுவதுமாக அகற்றப்படுகிறது என்று அர்த்தம் அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு ப்ளீடிங்கே சரியாக ஆகலை ஒரு சிலரெலாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படி எனக்கு ப்ளீடிங் ஆகலை இந்த மாதம் வந்து நம்ம தப்பச்சிட்டோம் இப்படிலாம் வந்து நினைக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெண்ணின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனா முதல்ல ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணுங்கள் ஏனென்றால் ஹி ஹெச்பி லெவல் குறைவாக இருந்தாலும் ப்ளீடிங் சரியாக படாது அதே மாதிரி கழிவுகள் முழு முழுதாக வெளியே தள்ளா விட்டாலும் பெரிய ப்ராப்ளம் இருக்கும் இதனாலேயே ப்ரெக்னென்சி டிலே ஆகும் இதற்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்னா குல்கந்து இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லணும்னா பன்னீர் ரோஜா இதழ்களால் செய்தது இந்த குல்கந்து உடலின் குளிர்ச்சிக்கும் கருமுட்டையின் வளர்ச்சிக்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கும் முக்கியமாக ஆணின் விந்தணுக்களின் கெட்டித்தன்மை ஆக்குவதற்கும் அதை குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுவதற்கும் சிறந்தவையாக இருக்கிறது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க இங்கே நங் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போம் டெஸ்ட்டு வீட்டிலையே செஞ்சு பார்த்தோம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்பம் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது லிக்விடாக இருக்கிறது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நீங்கள் கையை விட்டு விரிக்கும் போது அது கொஞ்சம் ஜெல்லு தன்மையாக எலாஸ்டிக்கபுளாக வந்து விரிஞ்சு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் கிடையாது எலாஸ்டிக் தன்மையே இல்லாமல் நீங்கள் கையில் விந்தணுவை போது உடனே அந்த விந்தணு கீழே விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக விந்தணுவில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம் இனி நாம் இந்த குழுக்கந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருபாலரும் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன் பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணுவது சிறந்தது அதாவது ஒன் டே விட்டு ஒன் டேயும் பயன்படுத்தலாம் அல்லது டெய்லியுமே வந்து பயன்படுத்தலாம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் இந்த குல்கந்தை எடுத்து சாப்பிட வேண்டும் இதை நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம் அல்லது தண்ணீரில் கலந்தும் குடிக்கலாம் ஏனென்றால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உடல் உஷ்ணமாக இருந்துச்சுன்னா பாதாம் பிசின் வந்து பயன்படுத்துங்கள்னு பட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப வெயிட் போடுது பாதாம் பிசின் சாப்பிட்றதுனாலன்னு சொல்லியிருந்தீங்க அப்படி வெயிட்டு போட்டுச்சுன்னா நீங்க குளுக்கந்தை வந்து பயன்படுத்துங்கள் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது முக்கியமாக கர்ப்ப பயிர் அழுக்குகளை வெளியே தள்ளும் உங்களுக்கு மாதவிடை சரியான முறையில் சரியான அளவில் வெளியே தள்ளுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது ஒன்ஸ் உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்குகள் வெளியே தள்ளிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கருமுட்டையோட வளர்ச்சிக்குமே இந்த குல்க வந்து உதவிகரமாக இருக்கக்கூடியது ஆண்களும் அப்படி தான் ஒரு டீஸ்பூன் வந்து பயன்படுத்துங்கள் எப்படி சாப்பிட்லாம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிஃபோராக சாப்பிடுங்க இல்லை என்றால் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுவது சிறந்தது பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பாலோடு சேர்க்காமல் வெறும் குல்கந்தை மட்டும் சாப்பிட்டு வருவது சிறந்தது மேக்சிமம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வாக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள் ஏனென்றால் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் மட்டுமே தான் விரைவிலேயே கருத்தங்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதனையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியர்பை பெலக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்